हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं वाहवदसेवयां भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தேன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு கி ஜெய் ஷீல பிரபுபாத கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று ஜரயதி ஆசூயா கோச்சம் நிகீர்ணம் அனலோயதா வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஜரையதி கரைக்கியது ஆசு விரைவாக ஜரையதி கரைக்கிறது ஆசு விரைவாக யா எந்த கோச்சம் சூக்ஷ்ம சரீரம் நிகீர்ணம் உண்ட பொருட்கள் அனல நெருப்பு எதா போல டிரான்ஸ்லேஷன் வயிற்றில் உள்ள நெருப்பு நாம் உண்ணும் அனைத்தையும் ஜீரணிப்பது போல பக்தி பக்தி தொண்டு எந்த தனிப்பட்ட முயற்சியுமின்றி உயிரினத்தின் சூக்ஷ்ம உடலை கரைத்து விடுகிறது பர்பட் பயிலபிரபா பிரபாத் பக்தி என்பது முக்தியை விட முக்தியை விடவும் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளது ஏனென்றால் ஒருவர் மண்ணுலக கூண்டிலிருந்து விடுபட செய்யும் பெருமுயற்சி தானாகவே பக்தி தொண்டில் நிறைவு பெறுகிறது இங்கு வயிற்றில் இருக்கும் நெருப்பு நாம் உண்ணும் எதையும் ஜீரணிக்கிறது என்னும் ஒரு உவமை தரப்பட்டுள்ளது சான்று தரப்பட்டுள்ளது ஜீரணிக்கும் சக்தி தேவையான அளவு இருந்தால் பின்னர் நாம் உண்ண முடிந்த எதுவும் வயிற்றில் உள்ள நெருப்பால் ஜீரணிக்கப்படுகிறது அதுபோல ஒரு பக்தர் விடுதலை அடைய வேண்டும் என்று தனியாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அந்த தொண்டே அவர் விடுதலையின் வழியாகும் ஏனென்றால் பகவானின் தொண்டில் ஈடுபடுதல் என்பது ஒருவரை ஜடவுலக உலக சிக்கலிலிருந்து விடுவிப்பதற்கே ஆகும் ஸ்ரீ வில்வமங்கல தாகூரார் இந்த நிலையை மிகவும் அழகாக விளக்கினார் அவர் நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களிடம் தயக்கமின்றி வழிபாடு செய்தால் பின்னர் முக்தி அல்லது விடுதலை என் பணியாளராக நின்று எனக்கு தொண்டு செய்யும் முக்தி என்னும் பணியால் நான் கேட்கும் எதையும் செய்ய தயாராக எப்போதும் உள்ளது என்று கூறுகிறார் ஒரு பக்தருக்கு வீடு பேரு அல்லது முக்தி என்பது ஒரு பிரச்சனையே அல்ல தனிப்பட்ட பெரு முயற்சியின்றி முக்தி நடைபெறுகிறது அதனால் பக்தி என்பது முக்தி அல்லது அருவமான நிலையை காட்டிலும் மேலானது மாயாவாதிகள் முக்தி அடைய மிக கடுமையான தவம் மற்றும் துறவு மேற்கொள்கிறார்கள் ஆனால் பக்தர் தன்னை பக்தி நெறியில் ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் சிறப்பாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதன் மூலம் உடனே நாவிற்கு அதை உச்சரிப்பதிலும் பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதிலும் ஈடுபட்டு கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிறார் சுவை உணர்வு கட்டுப்படுத்தப்பட்ட உடனே இயல்பாக பிற எல்லா புலன்களும் தானாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றன புலன் கட்டுப்பாடே யோக தத்துவத்தின் முழுமையாகும் ஒருவரின் விடுதலை அவர் தன்னை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்திய உடனேயே தொடங்குகிறது பக்தி அல்லது பக்தி தொண்டு என்பது கரியசி சித்தியாகிய விடுதலையை விட மிக புகழ் வாய்ந்தது என்பது கபில தேவரால் இங்கு உறுதி செய்யப்படுகிறது பதம் முப்பத்தி நான்கு ஆத்ம ஆத்மதாம் மே சப்ருகயந்திகேசின் மத்பாத சேவ அபிரதா மதிகாக ஏ அந்யோன்யதா அந்யோன்யதோ பாகவதாக சபா சபாஜயந்தே மம பௌருஷானி வேர்ட் பை வேர்ட் மீனிங் நான் ஒருபோதும் இல்லை ஏக ஆத்மதாம் ஒன்றாக இணைதல் மே என்னுடைய ஸ்பிருகயந்தி ஸ்பிருகயந்தி அவர்கள் ஆசைப்படுகின்றனர் கேசித் எந்த மத்பாத சேவா என் பாத கமலங்களின் தொண்டு அபிரதா ஈடுபட்டு மத்யக என்னை அடைய பெருமுயற்சி செய்து ஏ அவர்கள் அந்யோன்யத பரஸ்பரம் பகவதா பக்தர்கள் பிரசஜ்ய கூடி சபாஜயந்தே புகழ்ந்து மம என்னுடைய பௌருஷாணி புகழ்வாய்ந்த செயல்கள் டிரான்ஸ்லேஷன் பக்தி தொண்டின் செயல்களுடன் இணைந்த என் தாமரை திருவடிகளின் தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ள ஒரு தூய பக்தர் ஒருபோதும் என்னுள் இணைய என்னோடு இணைய விரும்புவதில்லை சிறிதும் தயக்கமின்றி ஈடுபட்டுள்ள அம்மாதிரியான பக்தர் எப்போதும் என் லீலைகளையும் செயல்களையும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார் பர்போட் பைசில பிரபா ஜெயசில பிரபாத் புனித நூல்களில் விடுதலையின் ஐந்து வகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இறைவனுடன் ஒன்றாக இணைவது அல்லது ஒருவரின் தனித்தன்மையை விட்டுவிட்டு பரமாத்மாவுடன் கலப்பது என்பது ஒன்று இது ஏகாத்மதாம் எனப்படுகிறது ஒரு பக்தர் ஒருபோதும் இம்மாதிரியான விடுதலையை ஏற்பதில்லை பிற நான்கு வகையான விடுதலைகள் என்னவென்றால் கடவுளாக அதே கோளுக்கு கடவுளின் நண்பனாக அதே கோளுக்கு உயர்த்தப்படுதல் பகவானுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுதல் பகவானைப் போலவே அதே செல்வ வளத்தை பெறுவல் பெறுதல் பகவானைப் போல அதே உடல் அமைப்புகளை பெறுதல் போன்றவையாகும் இவையே பிற நான்கு வகை முக்திகளாகும் கபில முனிவரால் இவையே இவையே நான்கு வகையான விடுதலைகள் கபில முனிவரால் விளக்கப்படுவது போல ஒரு தூய பக்தர் ஐந்து விடுக விடுதலைகளில் எதையும் விரும்புவதில்லை அவர் சிறப்பாக பரமபுருஷ பகவானுடன் ஒன்றாதல் என்னும் எண்ணத்தை நரகம் போல இழிவாகவே கருதுகிறார் ஸ்ரீ பிரபோதானந்த சரஸ்வதி சைத்தன்ய பிரபுவின் பக்தர் கைவல்யம் நரகாயதே என்று கூறியுள்ளார் மாயாவாதிகளால் விரும்பப்படும் பகவானுடன் ஒன்றாவதாகிய இன்பம் பிரம்மஜோதியில் கலப்பதான இன்பம் நரகம் என கருதப்படுகிறது அந்த பெருமை தூய பக்தர்களுக்கு இல்லை ஹரே கிருஷ்ணா இதோட பற்பட்டு கொஞ்சம் பெரிய பற்பட்டு இருக்கிறதுனால அடுத்த ஆடியோவிலையும் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பதம் முப்பத்தி மூன்று முடிந்துள்ளது முப்பத்தி நான்கின் பொருளுரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்